Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV Magalir Dina Special Nigarchigalai Kandu Magalirungal. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன் வாழிய வாழியவே. நிறைய முன்னுதாரண மனிதர்கள், முன்னுதாரணாலே நமக்கு மனதில் நினைவு வருது. முதல்ல காந்தி, அப்புறம் அன்னை தெரசா, அப்துல் கலாம் போன்ற மாமனிதர்கள். நான் குறிப்பாக எனக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு அப்துல் கலாம், ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து வடநாட்டில் போய் தமிழ் நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர். ஏன்னா 80% மக்கள் தமிழுக்கு கெட்ட பேர் வாங்கி தராங்க, ஆனால் நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் யாருன்னா அப்துல் கலாம். அதான் நான் வணக்கம் தெரிவிக்கிறேன் அவருக்கு. அவர் ஒரு தமிழன், தென்கோடியிலிருந்து வட இந்திய மக்களுடைய இதயத்தில் இடம் பெற்றவர். இப்போ வந்து நமக்கு தெரியாத சில பெண்கள், இது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா கூட்டத்தில் ஒரு முகம், கூட்டத்தில் ஒரு முகம், மேகத்திடே நிலா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பெண்கள் நமக்கு கவனிக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஓசையான உலகத்தை ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம சாதாரண மனிதர்களுடைய அசாதாரண சாதனைகளை பற்றி சற்றும் பொருட்படுத்துவதில்லை. அந்த வகையில் வந்து சில பெண்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பெண்களுடைய சாதனைகள்லாம் வந்து மற்ற பெண்களுக்கு, ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் இழந்ததாக நினச்சி தற்கொலை பண்ணிக்கிற பெண்கள் எல்லாமே ஒரு வீர திருமகளாக வரணும், அதுதான் சொல்ல வரேன். இது ஷீலா கோஷ்ன்ற பெண்மணி. இந்த பெண்மணி வந்து முதல்ல கணவர் இழந்துடுறாரு, அப்புறம் மகன் இழந்துடுறாரு. ரொம்ப வறுமை. அவர் தெரிஞ்சதெல்லாம் அப்பளம் போடுவது. இந்த அப்பளம் போட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்து விற்பார். அது வந்து அவர் வாழ்க்கைக்கு தேவையான 3 வேளை சாப்பாடு அதில் கிடச்சிது. இப்போ வித்துட்டுருக்காரு. நீங்கள் கேட்கலாம் என்ன அதிசயம்னு. இப்போ இன்னைக்கு இதில் வந்து நீங்கள் பார்க்குற படத்தில் 87 இருக்கும், இப்போ 91 வயசு. உங்களுக்கு 91 வயதுலேயும் உழைச்சி சம்பாதிக்கும் அந்த பெண்மணியை வணங்குவோம். அவரை நம்ம வந்து பிளெஸ் பண்ண சொல்லி கேட்போம். காரணம்னா இந்த உலகத்துக்கு பாரமாக இல்லாமல், தனக்கே தானே பாரமாக இல்லாமல் உழைச்சி வரும் அந்த பெண்மணி, அவர்களை பாராட்டுவோம். அடுத்தது ஒரு பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரூபானா எல்லாம் இந்தியாவில் ஸ்டாக்கிங் பேர். ஸ்டாக்கிங்னால் பின்தொடர்றது. இந்தியாவில் பெரிய வியாதி அது, உங்களுக்கு தெரியாது. என்ன முதுகில் கண்ணாக இருக்குது, பல பேர் பின் தொடருவாங்க. இது வந்து சாதாரண நடக்குது. அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா காலைல வாக்கிங் போகும்போது யாராவது குத்தி கொண்டுடுவாங்க. பெண்கள் கற்பழிக்கப்படுறது. ஒரு பிரபல நடிகையே காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. ரூபா ரொம்ப அழகு. ஒருத்த காதலிச்சான். அவன் வந்து இந்த அம்மா இந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணி மன சொன்னே ஆசிட் ஊற்றிட்டான். எவ்வளோ அழகான முகமோ அவ்வளோ அவலட்சண முகமாகிடுச்சு. கண்ணாட்ட பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த பெண்மணி தளரலை. அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும், ஃபேஷன் தெரியும். ஃபேஷன் உடைகள்லாம் தயார் பண்ணுறாரு. இந்த உடைகள்லாம் ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. ஒரு கடை வந்து இப்போ 9 கடையாகிடுச்சு. இந்த கடைகள் விற்பனை ஆகுது. அவர் தன்னுடைய நடந்த சோதனையை பற்றி வருத்தப்படலை. தனக்கு வந்து அறிவை பயன்படுத்துகிறாரு. அந்த புற அழகு போனாலும் அக அழகு இருக்குது. அதுதான் நம்ம ரூபா சொல்லித்தரும் பாடம். ரூபா படத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும், உற்சாகம் பெறுவீங்க. அடுத்தது ராஜலட்சுமி. இவங்க வந்து ஒரு பல் டாக்டர். அதெல்லாம் படித்து அந்த வேலைக்கு அடி எடுத்து வைக்கிறபோது தான் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்களுடைய இந்த முதுகு எலும்பு முறிஞ்சிடுது. நல்லா உட்கார முடியாது. வீல் சேர்லாம் உட்காருவாங்க. அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே ஒரு பல் டாக்டர் செய்கிற 10 நிமிஷம் பண்ணுறாங்க. பல்லை ஆப்ரேட் பண்ணுறாங்க, பல்லை பிடுங்குறாங்க, பல் கட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இது வந்து ராஜலட்சுமியுடைய சாதனைகள். அவங்க படத்தை பாருங்கள், எவ்வளோ ப்ராமிஸ், உற்சாகம், மகிழ்ச்சி அவங்க முகத்தில். வீல் சேரில் இருக்க மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் அந்த ராஜலட்சுமி வாழ்க்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீல் சேர் போட்டி வச்சாங்க நம்ம இதில், ஒவ்வொரு ரன்னிங் ரேஸ் மாதிரி. 2014 இந்தியாவிலே முதல் வந்தது ராஜலட்சுமி தான். வீல் சேரை ஓட்டிக்கிட்டே வேகமாக வந்துட்டாங்க. பல் டாக்டரை மறந்துடாதீங்க. அடுத்தது அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா இங்கே வாலிபால் பிளேயரு. இது வந்து இந்த பெண் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லையா, ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு உடலில் பலம் இருக்கும், உள்ள உறுதி இருக்கும், பயம் இருக்காது. ட்ரெயினில் திருடர்களை வந்து கத்தி எடுத்துகிட்டு இது பண்ணுறபோது அந்த அவங்க கூட சண்டை போடுறாங்க. அவன் கோபத்தில் வெளியே தள்ளிடுறான். தள்ளின உடனே கால் எலும்பு முறிவு ஏற்படுது. பின்னாடி கால் வந்து செப்டிக்காக காலை வெட்டி எடுத்துடுறாங்க. ஒரு கால் போயிடுது. யோசிச்சுப்பாரு, வாலிபால் பிளேயர், ஒரு கால் போயிடுது. வாலிபால் ஆட முடியுமா? எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி மூரில் உட்காரலை. ஒரு செயற்கை கால் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அது சொல்கிறேன் உங்களுக்கு, கட்டாயம் நிமிந்து உட்காருவீங்க. எவரெஸ்ட் ஏறினாங்க. உடல் ஊனமுற்ற முதல் பெண் எவரெஸ்ட் எட்டி பிடித்தது யாருன்னா அருணிமா சின்ஹா தான்றதை மறந்துடாதீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து தென்பு ஊட்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே தவறாக கெட்ட செய்தியாக வரும்பொழுது
வாழ்க்கையை சோகமாக இருக்கும்போது உற்சாகம் அளிக்கக்கூடிய அற்புத பெண்களை தான் நான் அடையாளம் காட்டுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, பினோ ஜெஃபைன். இவங்க வந்து விஷுவலி சேலஞ்சு, கண் பார்வை இல்லாதவர்கள். ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியாவிலேயே ஐஎஃப்எஸ் படித்து ஆல் இண்டியா சர்வீஸில் பாஸ் பண்ண முதல் பெண். இதெல்லாம் வந்து போல்ட் இஸ் பியூட்டிஃபுல் ரோ, அதில் அழகாக போட்டிருக்காங்க அபட் பினோ ஜெஃபைன். அடுத்தது பாருங்கள், இந்த பெண்களால் நான் வந்து நம்ம நாட்டில் இப்படி இல்லையா நான் வருத்தப்படுறது உண்டு. ஹாங்காங்கில் இருக்கும்போது பெண்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் தான் பெண்களே வருவாங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணால் ரெண்டு பெண்கள் வராங்க, ஒரு ட்ராலி வைக்கிறாங்க, அதை தீக்கி வைக்கிறாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போய் போயிடுறாங்க. பெண்களெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பெண்கள் மென்மையானவர்களெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க இது பண்ணிட்டோம். ஆனால் பெண்களுக்கு உறுதியில், உண்மையாக சொல்கிற ஆண்களுக்கு அவ்வளோ உறுதி கிடையாது. அந்த பிரேமா ராமப்பா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து குடும்பத்தில் வந்து கணவர் இறந்துடுறாரு, குழந்தைங்களாம் விட்டு போயிடுறாரு, ரோடு நடு ரோட்டில் வர வேண்டிய கட்டாயம். அந்த பெண் டிரைவிங் கற்றுக்குறாங்க, ஹெவி லைசன்ஸ், ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ், பஸ்ஸு லாரி ஓட்ட லைசன்ஸ் வாங்குகிறாங்க. முதல்ல கண்டக்டராக சேர்றாங்க, டிரைவராக ஓட்டுறாங்க. இந்தியாவில் முதல் முதல் பஸ் ஓட்டும் பெண்மணி யாருன்னா பிரேமா ராமப்பா, கைத்தட்டி நான் பாராட்டுறேன். பஸ் ஓட்டுறாங்க, பஸ்ன்னு எவ்வளோ பெருசு, ஒரு பெண் அந்த மென்மையான கண்கள் இயக்குது. காரணம் உள்ளத்தில் பாய்ந்த எஃகு வைரம், அது போடுற மனம். இதுபோல் நிறைய பெண்கள், இது வந்து சில பெண்கள் மட்டும் அடையாளம் காட்டுறேன், நிறைய வீர நங்கைகள், வீர திருமகள் இருக்காங்க. குறிப்பாக இந்த சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி மதுரையில் வந்து நான் ரொம்ப ஒரு பாராட்டும் பெண். என்னை கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில், நீ யாராவது ஒரு விஐபியை பார்க்கணும், விஐபி இல்லைங்க, நான் பார்க்க சந்திக்க விரும்புறது ஒரு கதாநாயகி, நம்மளும் ஒரு கதாநாயகி, மதுரையில் வாழும் நந்தினி சட்டக்கல்லூரி மாணவின்னு இப்போ மதுரையில் கேட்டிருக்கேன். அவங்க வந்து என்னை கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அடுத்த பெண் பண்ணினா, ஒரு பெண் வந்து அவங்க வந்து முனிபான் பேர், ஓவியம் ஓவியம் வரைவாங்க. ஆனால் அந்த ஓவியம் வரையும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ஒரு கையிலையும் ஒரு கை பிரச்சனை ஆகிடுது, கால் பிரச்சனை ஆகிடுது. ஆனாலும் சிறந்த ஓவியர் ஆகிறாரு. அந்த ஓவியத்தை இன்னொரு வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓவியத்தில் சிறப்படைஞ்ச காரணமே இந்த விபத்து தான். விபத்து போனவங்க நான் முடங்கி கிடந்தேன், என்ன செய்ததுன்னு புரியல, புழுக்கமாக இருந்தது. அந்த புழுக்கத்துட்டு வர நான் என்ன பண்ணேன், என் ஓவிய வளர்த்துக்கிட்டேன். வலைய கலத்து ஒரு பெரிய கண்காட்சி வச்சேன். அந்த கண்காட்சி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கண்காட்சி வச்சு ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ் தானா, இந்த இவங்களுக்கே வந்து வீல் சேரில் இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஓவியங்களை வரைந்து அந்த ஓவியங்களை விற்று, அந்த ஓவியங்கள்லாம் யாருக்குன்னா ஆதரவற்றவர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு போகுது. பாராட்டலாமா? இந்த பெண்கள் முன்னுதாரணமாக இருந்து சமுதாயத்தை வழி நடத்தி செல்கிறார்கள் என்றால் இந்த உலகம் சிறக்காதா செழிப்படையாதா யோசிங்க. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன் வாழிய வாழியவே.